வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. மிஸ் இந்தியா அழகி போட்டி வென்ற ஸ்மிருதி இரானியின் பின்னணியை பற்றி பார்ப்போம். தலைநகர் டெல்லியில் பிறந்து வளர்ந்த ஸ்மிருதி இரானி பள்ளி படிப்பை முடித்தவுடன் மாடலிங் துறையில் பணியாற்றினார். பிரபலமான மாடல் நடிகையாக இருந்த ஸ்மிருதி பல்வேறு விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். 1998 நடைபெற்ற மிஸ் இந்தியா அழகி போட்டியில் முதல் பரிசை வென்ற ஸ்மிருதி இரானிக்கு தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்க அழைப்பு வரவே முழு நேர சீரியல் நடிகை ஆனார். தீவிர RSS குடும்பத்தில் பிறந்த ஸ்மிருதி சிறு வயதிலேயே இந்துத்துவ கொள்கையின் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு தன்னையும் RSS-இல் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து ஸ்டார் பிளஸ் சேனலின் நாடகங்களில் நடித்து வந்தவருக்கு சிறந்த டிவி நடிகைக்கான அகாடமி விருதும் கிடைத்தது. சி டிவியில் ஒளிபரப்பப்பட்ட ராமாயண நாடகத்தில் சீதை கதாபாத்திரத்தில் நடித்து பெரும் புகழ் பெற்றார். தொடர்ந்து RSS-இல் இயங்கி வந்த ஸ்மிருதி 2003 BJP-யில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியின் சாந்தனி சவுக் தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரசின் மூத்த தலைவர் கபில் சிபிலிடம் தோல்வியடைந்தார். அந்த தேர்தலில் இந்திய அளவில் BJP கடும் தோல்வியை சந்தித்தது. BJPயின் பெரும் சரிவிற்கு காரணம் அப்போது குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியின் தவறான செயல்பாடுகள் தான் என்று குற்றம் சாட்டிய ஸ்மிருதி இரானி தோல்விக்கு பொறுப்பேற்று நரேந்திர மோடி தனது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அறிவித்து உண்ணா நோன்பை மேற்கொண்டார். பின்னர் BJPயின் மூத்த தலைவர்களின் தலையீட்டால் உண்ணாவிரதத்தை பாதியிலேயே கைவிட்டார். 2010 BJPயின் அகில இந்திய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஸ்மிருதி இரானிக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை எதிர்த்து அமேதி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது BJP மேலிடம். நேரு குடும்பம் பெரும் செல்வாக்கோடு விளங்கும் அமேதி தொகுதியில் ராகுலிடம் ஸ்மிருதி வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் உடனடியாக அவரை ராஜ்யசபா MP-யாக்கி அழகு பார்த்தது BJP. 2014 தனி மெஜாரிட்டியுடன் BJP வென்று ஆட்சி அமைத்ததை அடுத்து பிரதமரானார் நரேந்திர மோடி. எந்த மோடியை பதவி விலக வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தாரோ அதே மோடியின் அமைச்சரவையில் பவர்ஃபுல்லான மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கேபினட் அமைச்சரானார் ஸ்மிருதி இரானி. அமைச்சரான சிறிது காலத்திலேயே ஸ்மிருதி இரானியின் கல்வி தகுதி தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. உலகளவில் பிரபலமான மத்திய அரசின் IIT கல்லூரிகள் அனைத்தும் ஸ்மிருதி இரானியின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ்தான் வரும். ஆனால் அவரோ கல்லூரி படிப்பே முடிக்காதவர் என்றும் பட்டப்படிப்பு முடித்ததாக பொய்யாக வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார் என்றும் ஸ்மிருதி இரானிக்கு எதிராக புகார் எழுந்தது. தான் BCOM பட்டம் பெற்றிருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்தார் ஸ்மிருதி. ஆனால் BCOM படிப்பை ஸ்மிருதி பாதியிலேயே நிறுத்திவிட்டதும் அவர் BA தான் முடித்துள்ளார் என்பதும் அதுவும் அஞ்சல் வழியாக டெல்லி ஓபன் யூனிவர்சிட்டியில் படித்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்த மனிதவள மேம்பாட்டுத் துறையை பறித்தார் மோடி. இருந்தபோதிலும் பின்னர் டெக்ஸ்டைல் துறையின் அமைச்சரானார். ஸ்மிருதி இரானி தற்போதைய மத்திய அமைச்சரவையின் மிகவும் இள வயது கேபினட் அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.